வணக்கம் காய்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழில் ஏழு புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உழவு, மண், ஏர், மாடு. இரண்டாவது ஆப்ஷன் மண், மாடு, ஏர், உழவு. மூன்றாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உழவு, ஊ, ஏர், ஏ, மண், அப்புறம் தான் வந்து மாடுன்னு வரும். ஸோ இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் வந்து சரியான ஆன்சர். சரிங்களா, ஊ, ஏ, மா, மா. சரிங்களா, இதுதான் வந்து அகர்வரிசையில் கரெக்டாக அமைஞ்சிருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றம் ஆவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே அப்படின்னா திருப்பதியும் திருத்தணியும் தான். இது வந்து மாப்போ சிவஞானம் அவர் கூறுற ஒரு வார்த்தை இது. சரிங்களா, மாவளன் குன்று, வேலவன் குன்று. சரிங்களா, மாவளவன் குன்று அப்படின்னா திருப்பதி, வேலவன் குன்று அப்படின்னா திருத்தணி. சரிங்களா, தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்திக்கு தொடர் உணர்த்தும் பொருள் பார்த்தீங்கன்னா நெறியோடு நின்று காவல் காப்பவர். ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரு நல்ல காவல் வேணும்னா அது வந்து அப்பா அம்மா தவிர வேறு யாருமே அவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த காவலாளியாக இருக்க மாட்டாங்க. ஸோ நெறியோடு நின்று காவல் காப்பவர் தான் பார்த்தீங்கன்னா தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன். சரிங்களா, இரு நாட்டு அரசர்களும் தும்பைப்பூவை சூடி போரிடுவதன் காரணம், நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன், ரெண்டு பேருமே வந்து ரொம்ப வலிமை மிக்கவங்க, துன்பத்தை போக்கி வலிமையோடு வந்து சண்டை போடுவாங்க, அதனால் வலிமையை நிலைநாட்டல். ரெண்டு பேருடைய தலையில் வந்து தும்பைப்பூ வச்சிட்ருப்பாங்க. சரிங்களா, தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதுவது எது அப்படின்னா சிலப்பதிகாரம். சரிங்களா, சிலப்பதிகாரம் தான் மாப்போசிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவர் என்னன்னு சொல்லுவாங்க, சிலம்பு மாப்போ சிவஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இத பாருங்க, பகர்வன திரி திரு நகர வீதியும், பகர்வன திரி திரு நகர வீதியும், பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும், கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும், தூசும் துயிலும் ஆரமும் அகிலும். பகர்வன திரு திரு நகர வீதியும், பட்டினியும் மயிரும் பருத்தி நூலினும், கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும், தூசும் துயிலும் ஆரமும் அகிலும். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது எந்த அடியில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. சரிங்களா, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பாடலில் அமைந்த மோனை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பா, இந்த பா, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பா. மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. சரிங்களா, இது ஒரு மோனை. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கா, து, இது ஒரு மோனை. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பா, இந்த பருத்தி. சரிங்களா, பட்டினும் பருத்தி இந்த பா, அதே மாதிரி வந்து இந்த பா, இது ஒரு மோனை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கட்டு காருகர், இது ஒரு மோனை. அப்புறம் தூசும் துயிலும், இதுவும் பார்த்தீங்கன்னா மோனை. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து மோனைகள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எதுகை சொற்களை அடிகோடிடுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது வந்து எதுகை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள் எதுகு எங்கே ஒண்டி வருது அப்படின்னு பாருங்கள், பட்டினும் கட்டு அந்த இட்டு இட்டுன்ற இரண்டு வார்த்தைகள் ஒண்டி வருது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எதுகை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பருத்தி காருகர். ஸோ இங்கேயும் ரூ ரூ அப்படின்னு ரெண்டு ரூ வருது, இது வந்து எதுகை.
அவ்வளோதான் காய்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுக்கு இதை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தது வந்து காருகர், இதுக்குண்டான பொருள் பார்த்தீங்கன்னா நெய்பவர் அப்படின்றது பொருள், சரிங்களா? நுண்வினை காருகர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நெய்யிருவுங்க, துணியை வந்து நெய்யிருவுங்க, சரிங்களா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இப்பாடலில் காணப்படும் நறுமணப் பொருட்கள்னா ஏலம் முதலான பொருட்கள் எல்லாம் வந்து நறுமணப் பொருட்களாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தது மொழியை ஆள்வோம், இதில் பாருங்க, படித்து பார்த்து சுவைக்க ஏ பிடிக்கும் கைகளுக்கு வாழ்த்து கூறுவோம், வறுமை ஏகும் வரை செய்பவர்க்கே வாழ்த்து கூறுவோம், என்றும் ஊர் செழிக்க தொழில் செய்யும் உழைப்பாளிகள் வாழ்வு உயரும் வகை செய்பவர்க்கே வாழ்த்து கூறுவோம், ஏ பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம், வறுமை ஏகும் வரை செய்பவர்க்கே வாழ்த்து கூறுவோம், என்றும் ஊர் செழிக்க தொழில் செய்யும் உழைப்பாளிகள் வாழ்வு உயரும் வகை செய்பவர்க்கே வாழ்த்து கூறுவோம் அப்படின்னு காபி காமு ஷரீப் அப்படின்றவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இதுக்கு ஷார்ட்கட்டை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, யார் யாரெல்லாம் ஏறு விழுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஷரீப் வந்து வாழ்த்து கூறுறாரு, சரிங்களா? ஏன்னா ஷரீப்பால் ஏறு விழ முடியாதுன்றதுனால யாரெல்லாம் ஏறு விழுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து வாழ்த்து, உங்களால் தான் வந்து இந்த நாடு வந்து நல்லா சிறப்பாக இருக்குது அப்படின்னு வாழ்த்து கூறுறாரு, சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, கவிதையை உரையாடலாக மாற்றுக அப்படின்னு. அதாவது இங்கே இந்த பாடல் பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து மகள் சொல்கிறாள், என்னன்னு சொல்கிறேன்னா, அம்மா அம்மா என் காதுக்கு ஒரு தோடு நீ அவசியம் வாங்கி வந்து போடு, சும்மா இருக்க முடியாது நான் சொல்லிவிட்டேன் உனக்கு இப்போது. அதுக்கு தாய் என்ன சொல்கிறாங்கன்னா, காதுக்கு கம்மல் அழகன்று நான் கழறுவரதை கவனி நன்று, நீதர் மொழியை வெகு பணிவாய் நிதம் நீ கேட்டு வந்து காதில் அணிவாய். அதுக்கு மகள் என்ன சொல்றாங்கன்னா, கைக்கிரண்டு வளையல் வீதம் நீ கடன்பட்டு போட்டிடனும் போதும், பக்கி என்ற என்னை எல்லோரும் என் பாடசாலையில் சொல்ல நேரும் அப்படின்னு மகள் சொல்றாங்க. அதுக்கு தாய் என்ன சொல்றாங்கன்னா, வார விருந்து வந்த கலையில் அவர் மகிழ உபசரித்தல் வளையல் ஆரவமுதே மதியுலங்க, பெண்ணே அவர் சொல்வது உன் கைக்கு விலங்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆரவமுதே மதியுலங்கு, பெண்ணே அவர் சொல்வது உன் கைக்கு விலங்கு அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆபரணங்கள் இல்லையானால் என்னை யார் மதிப்பா தெருவில் போனால், கோபமோ அம்மா இதை சொன்னால் என் குறை தவிர்க்க முடியும். அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்க, கற்பது பெண்களுக்காக பரணம் கெம்பு கல் வைத்த நகை தீராத ரணம், கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றி கொள்ளும் மண்போடு அப்படின்னு சொல்லி முடியிருக்கிறாங்க. இதில் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் பார்த்துங்க, சரிங்களா? இதுக்காக தன்னாடி வாய்ப்பு இருக்குது. கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றி கொள்ளும் மண்போடு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன், சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, வீடு கொண்டு முன்னேறும் காலற்படை குதிரைப்படை யானைப்படை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு சுவர் ஓவியமா, எங்கே இருக்குது அப்படின்னா திருப்புடை மருதூர் திருநெல்வேலியில் இருக்குதான், திருப்புடை மருதூர் திருநெல்வேலியில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல் அறிவோம், கன்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம், கன்சுலேட் துணை தூதரகம். பேட்டன்ட் பார்த்தீங்கன்னா காப்புரிமை, பேட்டன்ட் பார்த்தீங்கன்னா பேட்டன்ட் காப்புரிமை, டாக்குமெண்ட்னா ஆவணம், சரிங்களா? கைல்டு பார்த்தீங்கன்னா வணிக குழு, இரிகேஷன் பார்த்தீங்கன்னா பாசனம், திரியட்டி பார்த்தீங்கன்னா நிலப்பகுதி, திரியட்டி பார்த்தீங்கன்னா தட்ரி,
சாரி திரட்டெரி, திரட்டெரி பார்த்தீங்கன்னா நிலப்பகுதி, திரட்டெரினா நிலப்பகுதி. கன்சுலேட்னா துணை தூதரகம், பேட்டன்ட்னா காப்புரிமை, டாக்குமெண்ட்னா ஆவணம், கைல்டு பார்த்தீங்கன்னா வணிக குழு, இரிகேஷன் பார்த்தீங்கன்னா பாசனம். திரிட்டெரி பார்த்தீங்கன்னா நிலப்பகுதி தான் வந்து திரிட்டெரி அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவை விரிவு செய்யல பார்ப்போம். என் கதை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம், சரிங்களா. ராமலிங்கம் என்ன பண்ணார், என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கதையை நம்ம கிட்ட சொல்கிறாரு, சரிங்களா. என் கதை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் வந்து அவருடைய கதையை நம்ம கிட்ட சொல்கிறாங்க, சரிங்களா. வேருக்கு நீர் பார்த்தீங்கன்னா ராஜம் கிருஷ்ணன், இவங்க என்ன பண்ணுறாங்க, வேருக்கு நீர், ஒரு செடி நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றுறாங்க, வேருக்கு நீர் ஊற்றுறாங்க, யார், ராஜம் கிருஷ்ணன். நாற்காலிகாரர் அப்படின்னு யார் அப்படின்னா நா முத்துசாமி. நாற்காலிக்காரர், நாற்காலிக்காரர் நா முத்துசாமி. இவர் எப்பவுமே நாற்காலி மேலே தான் உட்காருவார், கீழே உட்கார மாட்டார் அவர், சரிங்களா. முத்துசாமி பார்த்தீங்கன்னா எப்பவே நாற்காலி மேலே தான் உட்காருவார், கீழே உட்கார மாட்டார். ராமலிங்க அடிகளார் வந்து அவருடைய கதையை சொல்கிறாரு, அதை கேட்டு என்ன பண்ணுறாங்க, ராஜம் கிருஷ்ணன் வந்து அவங்க வச்சு சிடிக்கு போய் தண்ணி ஊற்றுறாங்க, வேருக்கு நீர். கூட யார் இருக்குது அப்படின்னா முத்துசாமி இருக்கிறாரு. அவர் எங்கே கீழே உட்காரல, நாற்காலி மேலே உட்காந்துக்கிறாரு, சரிங்களா. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ஒரு கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ பண்ணு, நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.